என்னுடைய இனிய நண்பரும் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ஆல்பர்ட் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறதா என்று ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். அந்த படத்தை பற்றி என்னுடைய இணைய நண்பர் எங்களுடைய சங்கத்தில் செக்ரட்டரியாக செயலாளராக இருக்கக்கூடிய ஜேஎஸ்கேவும் சொல்லிட்டு இருந்தார். அதில் என்ன பெரிய பியூட்டினா, அந்த படத்தின் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட தளம் இடம் எது என்று சொன்னால் டிஆர் கார்டன், டிஆர் சிம்பு ஸ்டுடியோவில் தான் மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க. அப்பயே எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த படத்தோட தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு, அப்பத்தாவை ஆட்டை போட்டாங்க. ஏன்னா அப்பத்தாவை ஆட்டை போட்டாங்க, இவ்வளவு கலவுக்கேல ஒரு டைட்டிலை எதார்த்தமாக ஒரு டைட்டில் வைக்க முடியுமா? ஏன்னா ஒரு மண்ணின் மனத்தோடு ஒரு டைட்டில், அப்பாவை பெத்த ஒரு அம்மா ஆத்தா, என்னை பெத்த ஆத்தா அப்படின்னு சொன்னால் ஆத்தானா அம்மான்னு மதுரை பக்கம்லாம் கிளியர் தெரியும். அப்பத்தான்னு சொன்னால் அப்பாவை பெத்த ஆத்தா அப்பத்தா ஆட்டை போட்டாங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு ஒரு மண்ணோட மனம் அந்த டைட்டில் இருக்கு, ஒரு யதார்த்த தன்மை இருக்கு, ஒரு வித்தியாசமான டைட்டில். எப்பயுமே மக்களை முதல்ல திரும்பி பார்க்க வைக்கணும், அப்புறம் முதல்ல விரும்பி பார்க்க வைக்கணும், இதுதான் என்னோட தத்துவம். அந்த டைட்டில் இட் செல்ஃப் ஒரு இது பண்ணு, என்ன இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். டாக்டர் ஆல்பர்ட் வந்து இந்த படத்தோடைய அந்த என்கிட்ட அந்த ட்ரெய்லர் காமிச்சார். ஒரு மணி சத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. பார்த்தேன் இந்த படத்தை வந்து ஸ்டீஃபன் ரவி ராஜன் ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பையன் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு இப்படி ஒரு இது, இந்த மாதிரி ஒரு தளத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்துக்கு மூலதனம் போடுவது என்பது ஒரு டெஸ்ட் வேணும், எல்லாத்தையும் ஒரு தன்னம்பிக்கை வேணும், எல்லாத்தையும் விட ஒரு சினிமா லவராக இருக்கணும், இல்லாட்டா இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. பார்த்தேன் ஃப்ரீமிங் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, அதை அந்த அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நானும் ஒரு பாட்டுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான செலவு பண்ணி பிரம்மாண்டமாக படம் எடுப்பேன், சினிமா பட்ஜெட்லையும் படம் எடுப்பேன். இதை பார்க்கக்குள்ளே எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. அதில் பார்த்தா நம்மளுடைய நம்ம கமலஹாசன் அவர்களுடைய சகோதரர் நம்மளுடைய சந்திரகாசன் நடிச்சிருக்காரு, மற்றும் நம்மளுடைய பழம்பெரும் நடிகர் காத்தாரி ராமூர்த்தி நடிச்சிருக்காரு, டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு, நம்ம சண்முக சுந்தர் அண்ணா கரகாட்டக்காரன் நடிப்பேன், அவர் இந்த மாதிரி சீனியர் பர்சன்ஸ். அந்த சீனியாரிட்டியை எதுக்கு இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லக்குள்ள அப்போ தான் அந்த கான்செப்ட் என்னென்னு எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால், அந்த அம்மா ஷீலா இவங்களை வச்சுட்டு ஒரு இளைஞர்களோட காதல் கதையை ஒரு களம் கொண்டு நகர்த்துறாங்க. இதில் என்ன ஒரு எனக்கு பிடிச்ச பிட்டினா, உலகத்திலே கொடுமையானது இதுதான், வறுமை தான் கொடுமை, வறுமையோட கொடுமை முதுமை, அதிலும் அந்த முதுமையில் இருக்கக்கூடிய தன்மை கொடுமையிலும் கொடுமை. இந்த இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னை பெத்து கருவிலை உருவாக்கி கஷ்டப்பட்டு வளர்த்து சுமந்து பிரசவம் பார்த்து அத்தனை பத்தியம் இருந்து அவ்வளவுதான் அந்த குழந்தைய உருவாக்கி காப்பாற்றக்கூடிய அப்பா அம்மாவை நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த கான்செப்டில் ஒரு கட்டத்தில் இவங்களை சுமந்ததே அவங்க தான், ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த அவங்க முதுமைக்கு வந்து அவங்கள சுமக்கிறது கஷ்டம் நினைக்கிறாங்க. எப்படி பாருங்கள், தேர்த்தி விழா கொண்டு காட்டினா தோளில் தூக்கி சுமக்கிறான் அப்பன், குழந்தைய இடுப்புலேயே சுமக்கிறா தாய், எல்கேஜி படி நீ ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும், நீ ஒரு மூணாம் கிளாஸ் போகிற வரைக்கும் இடுப்பில் துணிக்கிறது யார், அந்த காலில் போட்ட ஷூவை கட்டி சுமக்கிறது யார், ஒரு அம்மா அந்த ஷூவை சுமக்கிறா, டிஃபன் கேரியர் கேரியர் அவளோட லைஃப் கேரியரில் அம்மாங்கிற ஒரு கேரியரில் அவள் டிஃபன் கேரியரை சுமக்கிறா, அந்த டிஃபன் கேரியர் சாதம் சாப்பாடு அது கஷ்டம் எல்லாத்தையும் தான் கசங்கின புடவை கட்டினா பரவாயில்ல, தான் கசங்கின அழுக்கு சட்டையை போட்டால் கூட பரவாயில்ல, அப்பன் தான் புள்ள கசங்காத இது பண்ணணும், யூனிஃபார்ம் போட்டால் கூட அதை இதாக போட்டு போகணும், அவன் ஷூவில் தூசு பிடிஞ்சால் கூட அதை கைட்டு தன் துண்டால் இல்லை எது எடுத்து துடைக்கக்கூடிய அப்பா அம்மா, அந்த உணர்வு உள்ள அப்பா அம்மாவை அப்படி சுமந்தவங்களை ஒரு காலகட்டத்தில் ஒதுக்கிறாங்க, முதியோர் இல்லத்துக்கு நினச்சிட்றாங்க, எங்கேயாவது அனாத ஆசிரமத்துக்கு நினச்சிட்றாங்க. இதெல்லாம் இளைஞர்கள் ஃபீல் பண்ணணும். ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க, எப்போ ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா, நீ அப்பா அம்மா ஆகணும்னு, ஒன்னே ஒதுக்கப்படும் போது, நீ புறக்கணிக்கப்படும் போது, நீ ஓரங்கட்டப்படும் போது, நீ ஒதுக்கி வைக்கப்படும் போது, உன் மனசில் ஒன்று வலிக்கும் பாரு. இன்னைக்கு அந்த முதியோர்களுக்கு இல்லை வழி, அவர்கள் மனசெல்லாம் வழி, ஒரு நாள் நீ ஒதுக்கப்படும் போது உனக்கு ஒரு வழி வரும். இந்த மாதிரி ஒரு ஃபீல் உள்ள சப்ஜெக்டை அதோடைய என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு காமெடி மிக்ஸ் பண்ணி ஒரு காதல் மிக்ஸ் பண்ணி அதை தான் ட்ரை பண்ணியிருக்காரு நம்முடைய இந்த பாருங்களோட அப்பா அம்மா பற்றி பேசணும்னு நான் ஃபீல் ஆகிற நல்ல ஒரு டைட்டில். அதாவது இந்த மாதிரி வித்தியாசமான கான்செப்டில் படங்கள் பண்ணுறது என்பது ஒரு நல்ல முயற்சி. அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு கூட சும்மா நான் வந்து எனக்கு இன்வால்மெண்ட் இல்லைன்னா பேச மாட்டேன், பிடிச்சா தான் பேசுவேன், பிடிக்கலையா அது அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த கிளமாக இருந்தாலும் சரி, எந்த மேடையாக இருந்தாலும் சரி, எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி, அது கலையாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பிடிச்சா பேசுவேன், பிடிக்கலையா விட்டுருவேன். அப்பத்தாவ ஆட்டையை போட்டாங்க டைட்டில், இந்த மாதிரி முயற்சிகள்லாம் இதுக்கெல்லாம் கை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு சினிமா தியேட்டரில் சின்ன படங்களுக்கு இடமே கொடுக்கல, சின்ன படத்துக்கு டிக்கெட்டோட ரேட்டு தாங்கலை.
இந்த விலைக்கெல்லாம் வந்து மக்கள் படம் பார்க்க விடுவாங்கல்ல. நாங்கெல்லாம் பெரிய பெரிய ரேட்டு வித்துருந்து அப்படின்னா இருந்தால் தீராஜ் இதில் எங்கேருந்து வந்திருப்பேன்? என்னால் ஒரு விடுதலை இடம் கொடுக்க முடியுமா? என்னால் ஒரு ரயில் பயணம் கொடுத்துட முடியுமா? என்னால் வந்து ஒரு கிளினிக் மியூசிக் பண்ணிக்க முடியுமா? என்னால் வந்து ஒரு மைதிலி நிகழ்ச்சி கொடுத்துட முடியுமா? ஒரு தான் எடுத்துக்க முடியுமா? தங்கைக்கு ஒரு எடுத்துக்க முடியுமா? எந்த இல்லை சார், இன்றைக்கி சினிமா எங்கே போகுது? இதை காப்பாற்றுறதுக்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு, சின்ன பழைய படைப்பாளர்களுக்கு, சிறிய இயக்குநர்களுக்கு கை கொடுக்கறதுக்கு தான் ஓடிடி தளம். அந்த ஆனால் ப்ரொடியூசர்ஸ் தே ஷுட் அனலைஸ் என்னென்னா ஓடிடி தளத்தை எப்படி பயன்படுத்தணும். ஒரு சினிமா தேட்டரில் படத்தை போட்டுட்டால் அங்கே கொண்டு போய் இவ்வளோ மூலத்தை கூட அந்த மூலதனத்தை போட்டு பப்ளிசிட்டிக்கு அவங்கள போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதற்கெல்லாம் எல்லாரோடையும் வந்து ஒரு நாங்கள் கலந்துரையாடல், நான் ஜேஎஸ்கே சிங்காரவேணன் புனே எங்களோட சீனியர் ஆசிய சீனியர் ப்ரொடியூசராக சீனியர் டிரெக்டராக அடுத்த தலைமை உள்ள பையன்களுக்கு சப்ஜெக்டும் சொல்லணும். அட் த சேம் டைம் வி ஷுட் திங்க் அபவுட் த பட்ஜெட். ஒரு தயாரிப்பாளர் காப்பாற்றணும், அதான் ஒரு ஆப்ஜெக்ட். இதை வச்சுட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அப்பதாக ஆட்டையை போட்டாங்க படத்துக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷனாக இருக்கட்டும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி இதை பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் இதை கேட்டது மட்டுமல்ல, நீங்களும் இந்த படத்தை பார்க்க வேண்டும், இளைஞர்கள் கூட இதை பற்றி உணர வேண்டும், உங்கள் ஆதரவை தர வேண்டும். தமிழ் திரைப்பட ரசிகர்களை பொறுத்தவரை வித்தியாசமான படைப்புகள் ரசிக்கக்கூடியவர்கள் இந்த படத்தையும் ரசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.